ஓம் சாந்தி முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது இந்த உலகம் தூய்மையாக சொர்க்கமாக மாற இருக்கின்றது அதனால் இந்த பழைய உலகம் அழிந்து புதிய உலகமாக தோன்ற இருக்கின்றது அதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவருமே இப்போது சாந்தி தாமத்திற்கு சென்று மீண்டும் உங்கள் தூய்மைக்கேற்ப இந்த சொர்க்கத்திற்கு வருவதா அல்லது நரகத்திற்கு வருவதா என்பதை நீங்களே இப்போது நிர்ணயித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பதிவேட்டை நல்ல பதிவுகளாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் இன்றைய முரளியில் தூய்மையைப் பற்றியும் உங்களுடைய ஞான பதிவுகளை பற்றியும் இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றைய முரளியில் இறைவன் கூறும் ஞானத்தை நாம் கேட்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே ஞானத்தின் விஷயங்களில் நினைவில் வைத்தால் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும் கேள்வி தனது ரெஜிஸ்டரை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட கவனத்தை அவசியம் நீங்கள் வைக்க வேண்டும் பதில் நீங்கள் மனம் சொல் கர்மத்தின் மூலம் யாருக்காவது துக்கம் கொடுத்தீர்களா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் தனது சுபாவம் மிகவும் நன்றாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் மாயா காது மூக்கை பிடித்து உங்களை வசமாக்கி பிறருக்கு துக்கம் ஏற்படுத்துகிறது அதுபோல எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அதை நீங்கள் மனதிலும் வைக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் அடுத்தவர்களுக்கு துக்கம் கொடுத்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டரை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பாடல் பார்வை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என்று பாடல் கூட பக்தி மார்க்கத்திலே இருக்கின்றது ஓம் சாந்தி தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் சகஜமான பாதைகளை புரிய வைத்தாலும் குழந்தைகள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் தந்தை மிகவும் சுலபமான ஞானத்தை கூறி நம்மை தூய்மையாக்குகின்றார் ஆனாலும் ஒரு சிலரே இதை புரிந்து கொள்கின்றார்கள் வழிகாட்டுங்கள் பிரபுவே என்றுதான் பக்தி மார்க்கத்திலே அழைக்கின்றார்கள் தந்தையே நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வதற்கான வழிகளையும் காட்டுகின்றார் என இங்கே அமர்ந்திருக்கும் போது நாம் புரிந்திருக்கின்றோம் மிகவும் சகஜமாக இருக்கின்றது இரவு பகலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவிலே இருங்கள் என தந்தை கூறுகின்றார் பக்தி மார்க்கத்திற்கான யாத்திரை கால்களில் மூடம் செய்யப்படுவதால் மிகவும் கலைப்படுகின்றார்கள் இங்கு நாம் அமர்ந்து கொண்டே நினைவு யாத்திரையிலே இருக்கின்றோம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமெனவும் தந்தை புரிய வைக்கின்றார் அசுர அவகுணங்களை அழித்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் எந்த அசுர காரியங்களையும் செய்யக்கூடாது இதன் மூலம் பாவக்கர்மங்கள் ஏற்படும் குழந்தைகள் உங்களை சதா சுகமாக்குவதற்காகத்தான் தந்தை இப்போது வந்திருக்கின்றார் ராஜாக்களின் ராஜாவின் குழந்தை தனது தந்தை மற்றும் ராஜ்யத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றதல்லவா அதே போலத்தான் நாம் ராஜாவாக இருந்தோம் சரீரத்துக்கு நோய் ஏற்படுகின்றதல்லவா சிவபாபாவே இப்போது வந்திருக்கின்றார் அவரே நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய நமக்கு இருக்கின்றது மீண்டும் நாம் சொர்க்கத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் அங்கு எந்த விதமான துக்கமும் ஏற்படாது நம்முடைய புத்தியிலே படைப்பவர் மற்றும் படைப்பின் மூலம் இந்த மூன்று கால ஞானமும் இருக்கின்றது இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களுடைய புத்தியிலுமே இல்லை இதற்கு முன் நம்மிடத்திலும் இந்த ஞானம் இல்லாமல் தான் இருந்தது என இப்போது நாம் புரிந்திருக்கின்றோம் தந்தையை நாம் அறியாமல் தான் முன்பு இருந்தோம் ஆனால் இப்போது அறிந்து கொண்டோம் மனிதர்கள் பக்தியை மிகவும் உயர்வாக புரிந்துள்ளார்கள் பலவிதமான பக்திகளை செய்கின்றார்கள் அவை அனைத்தும் சூழ விஷயங்களாகும் சூட்சமமான விஷயம் எதுவுமே இல்லை இப்போது அமர்நாத் போன்ற பனிலிங்க தரிசனத்திற்காக யாத்திரையாக ஸ்தூலமாக நடந்தே செல்கின்றார்கள் அங்கும் லிங்கம்தான் இருக்கின்றது யாரிடத்தில் செல்கிறோம் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வேறு எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை சிரமப்பட மாட்டீர்கள் நீங்கள் புதிய உலகத்திற்காக நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே சக்தியுகத்தில் இந்த வேதம் சாஸ்திரம் பக்தி போன்றவை எதுவுமே இருக்காது அங்கு சுகம் மட்டுமே இருக்கும் எங்கே பக்தி இருக்கிறதோ அங்குதான் துக்கமும் இருக்கின்றது இந்த காலச்சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது சொர்க்கத்தின் வாசல் இதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது இந்த விஷயம் புத்தியிலே நமக்கு சதா இருக்க வேண்டும் இப்போது நாம் சொர்க்கத்தின் வாசலிலே அமர்ந்திருக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் ஞானத்தின் விஷயங்களை நினைவில் வைத்து குழந்தைகளாகிய நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இப்போது நாம் சொர்க்கத்தின் வாசலில் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே மிகவும் குறைவான மனிதர்களே சொர்க்கத்தில் இருப்பார்கள் இங்கு இப்போது இந்த நரகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள் எவ்வளவு அலைந்து முயற்சி செய்கின்றார்கள் தானம் புண்ணியம் செய்வது சாதுக்களின் பின்னால் அலைவது இவ்வாறு பல முறைகளை செய்தும் கூட ஹே பிரபுவே கண்கள் இழந்த எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என அலைகின்றார்கள் முக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை விரும்புகின்றார்கள் இது பழைய துக்கமான உலகம் என்பதையும் நாம் இப்போது புரிந்திருக்கின்றோம் மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது கலியுகத்தின் ஆயுட்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என சொன்னதால் அப்பாவி மனிதர்கள் இருட்டில் வந்துவிட்டார்கள் நடைமுறையில் நமது பாபா நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நம்மில் கூட ஒரு சிலரே வரிசைப்படிதான் இருக்கின்றார்கள் இந்த கலியுகத்திலே வக்கீல் இன்ஜினியர் போன்றோர் அத்துறையைச் சேர்ந்தவர்களிடம் புத்தியை வைத்திருப்பார்கள் படிப்பவர்கள் டீச்சரை நினைவு செய்வார்கள் படிக்காதவர்கள் பல எண்ணங்களில் இருப்பார்கள் வக்கீல்கள் சம்பந்தப்பட்ட கல்வியின் மூலம் மனிதர்கள் வக்கீலாகின்றார்கள் ஆனால் நாம் இப்போது ராஜயோகத்தின் மூலமாக ராஜயா ராஜாவாக ஆக இருக்கின்றோம் நமது புத்தியின் தொடர்பு ஒரே ஒரு தந்தையான நம்முடைய பரமபிதாவான நம்முடைய பரமாத்மாவிடம் இருக்கின்றது இந்த விஷயத்தில்தான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது நாம் முற்றிலும் இந்த மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ள வேண்டும் நாம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் நம்முடைய சுபாவம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் நம்மால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது நம்மால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது என நாம் விரும்ப வேண்டும் அப்படி நாம் விரும்பினாலும் மாயா நம்முடைய மூக்கு காதை பிடித்து நம்மை தவறு செய்ய வைத்து விடுகிறது பிறகு நாம் தேவையில்லாமல் துக்கமும் கொடுத்து விட்டோம் என நாம் உள்ளுக்குள்ளே வருந்துகின்றோம் ஆனாலும் ரெஜிஸ்டர் கெட்டுப்போய் விடுகிறதல்லவா யாருக்கும் மனம் வார்த்தை கருமத்தால் துக்கம் ஏற்படக்கூடாது என அவ்வாறு நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் தந்தை நம்மை அப்படிப்பட்ட தேவதைகளாக ஆக்குவதற்காகத்தான் இப்போது வந்திருக்கின்றார் நம்முடைய தந்தை யாருக்காவது துக்கம் தருகிறாரா என்ன லௌகீக டீச்சர்கள் கல்வி தருவார் துக்கம் அல்லவா ஆனால் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் ஏதாவது தண்டனைகளை கொடுக்கின்றார்கள் இந்த கலியுகத்திலே இன்றைய காலங்களில் அடிப்பதற்கான விதிமுறைகளையும் இப்போது நீக்கிவிட்டார்கள் ஆன்மீக டீச்சராக நாம் இப்போது ஆக வேண்டும் நம்முடைய வேலையே படிக்க வைப்பதாகும் மற்றும் கூடவே நன்னடத்தைகளையும் நாம் கற்றுத்தர வேண்டும் நன்கு படித்து எழுதி வந்தால் உயர்ந்த பதவிகளை நாம் அடைய முடியும் படிக்கவில்லை என்றால் நாம் தேர்ச்சி பெற மாட்டோம் இந்த தந்தையும் தினமும் வந்து நமக்கு முரளியை தந்து ஞானத்தை கற்பிக்கின்றார் நல்ல நன்னடத்தையும் கற்றுத் தருகின்றார் கற்றுத் தருவதற்காகவே கண்காட்சி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரும் கண்காட்சி மட்டும் ப்ரொஜெக்டர் போன்றவற்றை பயன்படுத்தி ஞானத்தை கற்றுத்தருகின்றார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை மிகவும் சுலபமாக கூறுகின்றார் அமர்நாத்தில் சேவை செய்வதும் சுலபமானதாகும் சித்திரங்கள் மூலமாகவும் நாமல் நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும் ஞானம் மற்றும் பக்தி என்பது என்ன இந்த பக்கத்தில் ஞானம் அந்த பக்கத்தில் பக்தியும் இருக்கின்றது ஞானத்தின் மூலமாக சொர்க்கமும் பக்தியின் மூலமாக நரகமும் ஏற்படுகின்றது என்பது நம்முடைய புத்தியிலே இப்போது தெளிவாக இருக்கின்றது நாம் எப்படி இருந்தோம் குழந்தைகள் இப்போது படிப்பது மிகவும் சகஜமானதாகும் நன்றாக பிறருக்கு படிப்பிக்கவும் வைக்க முடியும் ஆனால் நினைவு யாத்திரை எவ்வளவு செய்கின்றோமோ இவை அனைத்தும் நம்முடைய புத்தியில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில்தான் மாயா நமக்கு அதிகமான தொல்லையை செய்கின்றது ஒரேடியாக புத்தி யோகத்தை நம்மிடமிருந்து துண்டித்து விடுகின்றது நாம் அனைவருமே யோகத்தில் மிகவும் பலகீனமாக இருக்கின்றோம் மிகவும் நல்ல மகாரதிகள் கூட பலம்பீகம் பலகீனமாகத்தான் இருக்கின்றார்கள் இன்னாரிடம் ஞானம் நன்றாக உள்ளது எனவே இவர்கள் மகாரணி மகாரதி என நினைக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களை கூட குதிரைப்படை காலாட்படை என பாபா கூறுகின்றார் யார் நினைவில் நன்றாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மகாரதிகள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் வேலைகள் செய்தாலும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் அழியும் பாவனமானவர்கள் இல்லையெனில் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் தாழ்ந்த பதவியும் நமக்கு ஏற்படும் எனவே நாம் தினந்தோறும் சாற்று எழுத வேண்டும் நமக்கு நன்கு தெரியும் நானும் கூட முயற்சி செய்து வருகிறேன் என தம்முடைய பிரம்மா பாபாவும் கூறுகின்றார் அடிக்கடி புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது பாபாவுக்கு நிறைய கவலைகள் இருக்கின்றதல்லவா நாம் இப்போது மிகவும் வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது அழிவு நம் கண்முன்னே இருக்கின்றது மேலும் நடத்தைகளையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் தூய்மையாக இருந்து பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் நம்முடைய வருமானம் நஷ்டம் ஏற்படும் யார் மீதாவது கோபப்பட்டாலோ உப்பு தண்ணீர் போன்று நாம் யாரிடமோ நடந்து கொண்டாலோ அசுரராக ஆகிவிடுகின்றோம் பலவிதமாக மாயா நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் யாருமே சம்பூர்ணமாகவில்லை பாபா வந்து முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் குமாரிகளுக்கு மிகவும் சகஜமாக இருக்கும் இதில் தனது மன உறுதி வேண்டும் நம்முடைய மனதுக்குள் சத்தியமாக இருக்க வேண்டும் ஒருவேளை வேறு யாரிடத்திலாவது நம்முடைய மனவாசலை வசமானால் பிறகு முயற்சி செய்ய முடியாது நாம் இறை தந்தையிடம் மட்டுமே நம்முடைய மன எண்ணத்தை வைக்க வேண்டும் நாம் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் நாம் ஈடுபட வேண்டும் இதில்தான் நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கின்றது உழைப்பின்றி எதுவுமே கிடைக்காது நமக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது என்றால் எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டும் மிகவும் பக்காவாக ஆகும் வரை அந்த கல்வியை பாபாவிடம் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டு பக்கமும் உறுதியிவிடக்கூடாது பிறகு பெயர் தோற்றத்தில் நாம் மாற்றிக்கொண்டு துன்பப்படக்கூடாது நாம் பெயர் தோற்றத்தில் கொண்டு இப்போது நாம் இறந்து விட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் நாம் எப்படி தூய்மையாகுவது அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே சரீர உணர்வை மறந்து ஒரு தந்தையான நம்முடைய இறைவனை மட்டும் நினைப்பார்கள் தந்தையின் நினைவு செய்வதற்கான முயற்சியை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் குழந்தைகளே நீங்கள் சரீர உணர்வை விட்டுவிடுங்கள் என்றுதான் தந்தை தினந்தோறும் புரிய வைக்கின்றார் நாம் அனைவரும் சரீர உணர்வை விட்டுவிட்டு தினந்தோறும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் நாம் அசரீதி ஆத்மாக்கள் இப்போது நம்முடைய அமைதி தாமத்திற்கு சிவதாமத்திற்கு வீடு திரும்ப வேண்டும் இந்த சரீரத்தை நாம் இங்கேயே விட்டுவிட வேண்டும் எனவே நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருந்து நாம் கர்மாதித்த நிலையை அடைந்தால்தான் அவ்வாறு நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட முடியும் இது நம்முடைய புத்திக்கான விஷயமாகும் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் முயற்சி எப்படி செய்ய முடியும் நாம் அசரீதியாகத்தான் வந்தோம் நாம் ஆத்மாவாகத்தான் இந்த பூமியில் பிறவி எடுக்க வந்தோம் இப்போது மீண்டும் ஆத்மாவாக அதே தூய்மையான நிலையில் நாம் செல்ல வேண்டும் வந்த பிறகு ராவண ராஜ்யத்தில் விகாரமான பந்தனத்தில் மாட்டிக்கொண்டோம் என்ற விஷயம் இப்போது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் மீண்டும் அசரீதியாக ஆக வேண்டும் என தந்தை கூறுகின்றார் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு நாம் அனைவரும் தந்தையை நினைக்க வேண்டும் ஆத்மா தான் இப்போது தூய்மை இழந்து விட்டது ஹே பதீத பாவனரே வாகுங்கள் இறைவனே வாருங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள் எங்களை இந்த துன்பத்திலிருந்து நீக்குங்கள் என்றெல்லாம் பக்தி மார்க்கத்திலே அனைவரும் அழைக்கின்றார்கள் இப்போது நாம் வதீத நிலையிலிருந்து அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு ஆக வேண்டும் அதற்கு தந்தைதான் பல யுக்தி முறைகளை சொல்லி தருகின்றார் ஆத்மா மட்டுமே அழியாததாகும் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் இங்கு சரீரத்தில் வந்து தனது பங்குக்கு நடித்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கு கல்பத்திற்கு முன்பாக இந்த ஞானம் புரிய வைக்கப்பட்டதோ அவர்களுக்கே மீண்டும் இந்த ஞானம் புரிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கலியுக சம்பந்தங்களை நாம் மறந்துவிட வேண்டும் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் இப்போது நாம் வீடு திரும்ப வேண்டும் அமைதி அமைதிதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இந்த முழு உலகமே இப்போது முடிய போகின்றது இந்த உலகில் எந்த சாரமும் இப்போது இல்லை இந்த பழைய உலகத்தால் எந்த பயனும் இல்லை நாம் இப்போது அனைவருமே அலைந்து சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் பகவானை அடைய பக்தி செய்கின்றார்கள் பக்தி செய்வது மிகவும் நல்லது அதிகமாக பக்தி செய்தால் பகவான் கிடைப்பார் மற்றும் சக்திக்கு அழைத்துச் செல்வார் என நினைத்திருக்கின்றார்கள் இப்போது நம்முடைய பக்தி முடிகின்றது ஹே ராமா ஹே பகவானே என்று பக்திக்கான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது இந்த விஷயத்தை நாம் நிறுத்திவிட வேண்டும் இறைவனை மட்டும் நாம் மனைவின் மனதிலே நினைக்க வேண்டும் தந்தையே கூறுகின்றார் இந்த உலகம் இப்போது தூய்மையற்று தூய்மையற்றதாக இருக்கின்றது சக்தியுகம்தான் தூய்மையான சதோ பிரதானமாக இருக்கும் சக்தியுகம் ஏறும் கலையில் இருந்து பிறகு பிறகு இறங்கும் கலையிலே இறங்கும் திரேக திரேதாயுகத்தை கூட நடைமுறையில் சொர்க்கம் என கூறுவதில்லை சக்தியுகம் மட்டுமே மிகவும் தூய்மையான சொர்க்கமாகும் குழந்தைகள் நம்முடைய புத்தியிலே மூன்று கால ஞானமும் இப்போது இருக்கின்றது ஆதி என்றால் ஆரம்ப நிலை மத்தியம் என்றால் இடைப்பட்ட நிலை பிறகு இப்போது கடைசி நிலையாகும் மத்தியில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது இந்த பாரத நாட்டிலேதான் நம்முடைய இறைவனான தந்தையும் வருகின்றார் பாரதம்தான் தூய்மையாக இருந்தது பிறகு தூய்மையற்றதாகவும் இந்த பாரதமாகின்றது பாரதவாசிகள் தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றார்கள் பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மத்தினரும் இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களிலும் தோன்றுகின்றார்கள் கல்ப மரம் வளர்ச்சியடையும் ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றது அந்தந்த நேரப்படி அந்தந்த ஆத்மாக்கள் வந்து பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலுமே இல்லை நம்மில் கூட தாரணை ஒரு சில கிரமமாகத்தான் செய்ய முடிகின்றது இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் இப்போது நம்முடைய புத்தியிலே இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் நம்மை அழைத்துச் செல்லத்தான் இப்போது இறை தந்தையான நம்முடைய பாபா வந்திருக்கின்றார் உண்மையான அன்பான நாயகனே இப்போது நாயகியகளை பார்க்க வந்திருக்கின்றார் யாரை நாம் பக்தி மார்க்கத்தில் மிகவும் நினைவு செய்து வந்தோமோ அவரே இப்போது நம்மை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் நாம் அவரைத்தான் நினைவு செய்து வந்தோம் அவரை நம்மை அழைத்துச் செல்லத்தான் வந்திருக்கின்றார் அமைதி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை அனைவருமே அமைதி இழந்துதான் இருக்கின்றார்கள் ஆத்மாவின் சொரூபமே அமைதியாகும் ஆனால் அனைத்து ஆத்மாக்களுமே இப்போது அமைதியை இழந்துவிட்டது இந்த சரீரம் ஆத்மாவிற்குள் கிடைத்த பிறகு கர்மம் செய்கின்றது அமைதி கடலாக தந்தை இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்மை போல பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அமைதி கடலாக தந்தை வந்து நமக்கு ஞானத்தை கற்றுத் தருகின்றார் அவரையே அழைத்துச் செல்வதற்காகவும் வந்திருக்கின்றார் தந்தை தான் இப்போது நம்மை யுகத்திற்கு அனுப்புவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றார் யுகத்தில் நமக்கு அமைதியும் சுகமும் தான் இருக்கும் மற்ற அனைத்து ஆத்மாக்களுமே சாந்திதாமம் சென்றுவிடும் தந்தை மட்டுமே அமைதி கடலாக இருக்கின்றார் என சொல்லப்படுகின்றது தேக அபிமானத்தில் இருப்பதால்தான் இதை கூட குழந்தைகள் மறந்து விடுகின்றார்கள் ஆத்ம அபிமானியாக யாருமே ஆவதில்லை தந்தை இப்போது அனைவருக்கும் அமைதியை தந்து கொண்டிருக்கின்றார் சித்திரத்தில் சங்கம யுகத்தை பற்றி காட்ட வேண்டும் இந்த நேரம் அனைவரும் அசாந்தியாக அமைதியற்று இருக்கின்றார்கள் சக்தி யுகத்தில் இவ்வளவு தர்மங்கள் இருப்பதில்லை சக்தி யுகத்திலே ஒரே தர்மம் தான் இருந்தது மற்றவர்கள் சாந்தி தாமத்திலேயே இருந்து விடுகிறார்கள் பரதாமத்தில் மிகுந்த அளவில் அமைதி கிடைக்கும் நம்முடைய ராஜ்யத்தில் அமைதியும் தான் சக்தி யுகத்திலே இருக்கும் நம்முடைய சக்தி யுகத்தில் தூய்மை சுகம் அமைதி இவை அனைத்தும் இருக்கும் இனிமையான வீடு நம்முடைய முக்திதாமம் என கூறப்படுகிறது அங்கே பதீதமான துக்கமான ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள் துக்கம் சுகத்திற்கான விஷயம் அங்கு இல்லவே இல்லை ஆக அமைதியின் அர்த்தம் யாருக்குமே புரியவில்லை ராணியின் கழுத்து மாலை பற்றிய உதாரணம் கொடுக்கப்படுகிறது இப்போது அமைதி சுகத்தை அடையுங்கள் என தந்தை கூறுகின்றார் ஆயுஷ்மான் பவ அங்கே விதிமுறைகளைப்படி குழந்தைகளையும் கிடைப்பார்கள் குழந்தைகள் கிடைப்பதற்கு எந்தவிதமான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை சரீரம் விடும் நேரத்தில் சாட்சாத்காரம் ஏற்படும் மேலும் மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விட்டுவிட்டு இந்த உடலை விட்டுவிட்டு வேறொரு உடலை எடுப்பார்கள் இப்போது படிக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட இருக்கின்றதல்லவா இவரும் சிவபாபாவிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார் நாம் இப்போது சக்தியுகத்திற்கு செல்வோம் என நமக்கு இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் எந்த அளவு உயர்ந்த படியின் படிப்பை நாம் படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்க வேண்டும் நமக்கு இப்போது பகவானே இறைவனே வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த லட்சியம் குறிக்கோள் நம்முடைய எதிரிலே இருக்கின்றது ஆனாலும் நாளடைவில் நாம் கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றோம் எப்பொழுது குமாரிகள் சேவைக்காக வருகின்றார்களோ அப்போது நம்முடைய சேவை வளர்ச்சியடையும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உப்பு தண்ணீர் போன்று ஆகக்கூடாது அங்கு சிங்கமும் ஆடும் ஒரே சேர்ந்த நீரோடையில் தண்ணீர் குடிக்கும் அவ்வளவு அன்பாக சிங்கமும் ஆடும் ஒன்றாக இருக்கும் அங்கே ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே உள்ள மகிழ்ச்சியடையும் சொர்க்கத்தில் அதுபோன்று தூய்மை இருக்கும் ஆக நாம் அப்படிப்பட்ட உலகத்திற்கு செல்ல இப்போதே நாம் அப்படிப்பட்ட குணங்களை நாம் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் பெயரே அதற்கு சொர்க்கமாகும் இப்போது நாம் அங்கே செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவசியம் நாம் தூய்மையாக வேண்டும் என குமாரிகள் லௌகீகத்தாய் தந்தையிடம் கூற வேண்டும் காமம்தான் மிகப்பெரிய மகா எதிரி என நம்முடைய தந்தை புரிய வைக்கின்றார் இப்போது நான் யோகியாக ஆகின்றேன் எனவே பதீத நிலையை அடைய மாட்டேன் என தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட குமாரிகள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு சேவை எவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என நீங்களே நினைத்து பாருங்கள் ஆனால் நஷ்டமோக ஆக வேண்டும் ஒரு பழைய உலகத்தில் இறந்துவிட்டால் பிறகு ஏன் நினைவு வர வேண்டும் ஆனாலும் நிறைய பேருக்கு வீடு குழந்தைகள் இந்த நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது பிறகு தந்தையிடம் புத்தியின் தொடர்பு இணைக்க முடிவதில்லை நாம் பாபா பாபாவுடையவராகிவிட்டோம் என்பது மட்டுமே நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் இந்த பழைய உலகம் இப்போது முடியப் போகின்றது அதனால் தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் அன்பு குழந்தைகளுக்கு நமஸ்காரங்களையும் தந்தை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளின் முக்கிய பதிவுகளை பார்ப்போம் முதலாவதாக தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசரீதியாவதற்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் அசரீதியின் உணர்வு மூலம் நாம் முற்றிலும் தூய்மையாக ஆக வேண்டும் யாருடைய பெயர் தோற்றமும் நம்முடைய நினைவிலே வரக்கூடாது இதற்காக நாம் தினந்தோறும் உழைக்க வேண்டும் எண்ணத்தினால் நாம் உழைக்க வேண்டும் இரண்டாவதாக தனது நடத்தையை பற்றிய சாட்டை நாம் தினந்தோறும் இறைவனுக்கு வைக்க வேண்டும் ஒருபொழுதும் அசுர நடத்தையில் நாம் நடக்கக்கூடாது உள்ளத்தின் சத்தியத்தன்மை மூலம் நஷ்டமோகாவாகி பாரதத்தை சொர்க்கமாகும் சேவையிலே நாம் தினந்தோறும் ஈடுபட வேண்டும் வரதானம் தன்னுடைய மகான் தன்மை மற்றும் மகிமையை அறிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் சிரேஷ்டமானவர் உலகத்தினர் மூலம் பூஜிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்கால சமயத்தில் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களிலும் உயர்ந்தவர்களாக மற்றும் எதிர்காலத்தில் இந்த உலகத்தின் மூலம் பூஜிக்கப்படக்கூடியவர்களாக ஆவார்களாக வரிசை கிரமமாக இருந்தபோதிலும் கடைசியில் என் மணி கூட விஸ்வத்தின் முன்னால் மகான் ஆகும் இன்று வரை பக்த ஆத்மாக்கள் கடைசி எண்ணில் உள்ள மணியை கூட கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள் ஏனெனில் அனைத்து குழந்தைகளும் பாப்தாதாவினுடைய கண்களின் ஒளியாவீர்கள் கண்மணிக்குள் ஆவார்கள் யார் ஒரு முறையேனும் மனதால் சத்தியமான உள்ளத்தால் நம்முடைய தந்தையின் நினைவாக குழந்தையாக ஆனார்களோ உறுதி செய்து விட்டார்களோ நேரடியாக தந்தையின் குழந்தை ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மகான் மற்றும் பூஜிக்க தகுந்தவர் ஆவதற்கான லாட்டரி மற்றும் வரதானம் இப்போது கிடைத்து விடுகின்றது சுலோகன் ஸ்திதி சதா பொக்கிஷங்களில் சம்பன்னமாக மற்றும் திருப்தியாக இருந்ததென்றால் சூழ்நிலைகளும் உங்களுக்கு மாறிவிடும் ஓம் சாந்தி